அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இந்த 7 அதிர்ஷ்ட சின்னங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினந்தோறும் பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதிர்ஷ்டமானது பெருகும். என்னன்னு பார்க்கலாங்க. அதிர்ஷ்ட காற்று நம் மீது எப்பொழுதுமே பட வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். அதாவது அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்திற்கு நம்மிடம் வருவதால் தான் அதற்கு அதிர்ஷ்டம் என்று பெயருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில குறியீடுகளை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த அதிர்ஷ்டமானது நம்மிடம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அப்படிப்பட்ட குறியீடுகளை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம் என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த அதிர்ஷ்ட குறியீடுகளில் முதலில் நாம் பார்க்க இருப்பது ஓம். ஓம் என்பது பிரணவ மந்திரம் என்பது நமது அனைவருக்குமே தெரியும். அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தே இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரம் இருக்குதுங்க. ஓம் எனும் இந்த பிரணவ மந்திரத்தின் சின்னத்தை நமது வீட்டின் நிலைவாசல் கதவில் நாம் ஒட்டி வைப்பது என்பது மிகவும் நல்லதுங்க. மேலும் நமது பூஜை அறையிலும் இந்த ஓம் எனும் பிரணவ மந்திர சின்னத்தை நாம் வைத்து வழிபடுவதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். சிலர் வந்து ஓம் எனும் மந்திரத்தின் ஸ்டிக்கர் வந்து நிலைவாசல் கதவில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க பூஜை ரூம் கதவில் ஒட்டி வச்சுருப்பாங்க. சிலர் வந்து அது வந்து வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கிற ஓம் எனும் சின்னத்தை வந்து அவங்க வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. இது எப்படி இருந்தாலும் இந்த சின்னம் நமது வீட்டில் இருப்பது என்பது மிகவும் நல்லது. இதை தொடர்ந்து பார்ப்பதால் நமது மனதிற்கு ஒரு தெளிவும் ஒரு அமைதியும் கிடைக்குங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம். இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது அனைவரது பூஜை அறையிலுமே போடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புதிதாக கணக்கு தொடங்குவதற்கு முன்னாடி அந்த நோட்டு புத்தகத்தில் முன்பக்கம் மஞ்சளால் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைவாங்க. மேலும் வட இந்தியர்கள் வந்து அவங்க செய்யும் எந்த ஒரு புது காரியத்திற்கும், அதாவது ஏதாவது வியாபாரம் தொடங்குவதாக இருந்தாலும், இந்த ஸ்வஸ்திக் சின்னம் கட்டாயமாக போட்டுவிட்டு தான் அவங்க வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய தொடங்குவார்கள். இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது மங்களத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இது வந்து நம்ம வீட்டின் நிலைவாசல் படியிலும் நமது பூஜை அறையிலும் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சின்னம் தாமரை சின்னம். தாமரையின் மேலே மகாலட்சுமி வீற்றிருப்பார்கள் என்பதனால் நாம் இந்த தாமரை சின்னத்தை பார்ப்பது அதிர்ஷ்டம் தரும் என்றாலும் கூட, இந்த தாமரை சின்னத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்பதால் நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் நியாயமும் நேர்மையும் தூய்மையும் இருக்குங்க. நிறைய மெடிடேஷன் சென்டரெலாம் போனோம்னா இந்த தாமரை சின்னத்தை பெரிதாகவும் அழகாகவும் எலிகண்டாகவும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த தாமரை சின்னத்தை பார்ப்பதால் நமது கவனமானது சிதறாமல் ஒருமுகப்படுத்தப்படும். மேலும் நமது எண்ணங்களில் தூய்மையும் உண்டாகும். தாமரை சின்னத்தை நாம் வீட்டில் வைத்து அதனை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவதால் நமது மன வலிமையானது அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது புத்தர். புத்தருடைய படங்களோ அல்லது அவருடைய சிறிய அளவிலான விக்கிரகங்கள், அதாவது சிலை வந்து நமது வீட்டில் இருந்தால் மிகவும் நல்லதுங்க. அந்த இடத்தில் நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் எப்பொழுதுமே இருக்குங்க. எனவே நம்ம புத்தர் சிலையையோ அல்லது படத்தையோ நம்ம நமது வீட்டில் வைத்து அதையும் நம்ம பார்த்து கொண்டே வருவதால் நமது மனமானது மிகவும் அமைதி பெறும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் அதிர்ஷ்ட சின்னம் எது என்றால் ஆந்தை. ஆந்தையினுடைய படமோ அல்லது உருவ பொம்மையோ நமது வீட்டில் இருந்தால் மிகவும் நல்லதுங்க. ஆனால் நிறைய பேர் இதை வந்து ஒரு அபசகுணமாகவே நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஆந்தை என்பது ஒரு இரவாடி பறவை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆந்தை வந்து அலறுனா அந்த இடத்துல வந்து நல்லது நடக்காது, ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் வட இந்தியாவிலெல்லாம் அதிர்ஷ்ட லட்சுமி என்ற ஒரு தெய்வம் இருக்குதுங்க. அவங்களுடைய வாகனமாக இந்த வெள்ளை நிற ஆந்தை தான் இருக்குது. எனவே வட இந்தியாவிலெல்லாம் பெரும்பாலும் இந்த ஆந்தையினுடைய உருவ பொம்மையோ அல்லது படமோ கட்டாயமாக அவர்களை வீடுகளில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. இப்படி நாமும் கூட இந்த ஆந்தையினுடைய உருவப்படமோ அல்லது அதிர்ஷ்டலட்சுமி படம், அதாவது ஆந்தையுடன் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டலட்சுமி படத்தை நம்மளது பீரோவின் உள்பக்கமாக கூட வைக்கலாங்க. மேலும் உள்ள லாக்கரில் வந்து அந்த பணம் வைக்கிற இடத்துலையும் கூட இந்த அதிர்ஷ்டலட்சுமி படத்தை ஒட்டி வைத்தால் மிகவும் நல்லது. இதனால் நமக்கு மேலும் மேலும் பணமானது பெருகுவதோடு நமக்கு ஒரு நல்ல ஞானமும் தெளிவும் மன அமைதியும் கிடைக்குங்க.
ஆந்தையினுடைய படத்தை நாம் தொடர்ந்து பார்ப்பதால் நமக்கு ஞானம் என்பது அதிகரிக்குங்க. இதனால் நமக்கு மன அமைதியும் மேம்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் அதிர்ஷ்ட குறியீடு என்பது ஆமை. ஆமையினுடைய படமோ அல்லது அதனுடைய உருவ பொம்மையோ நமது வீட்டில் இருந்தால் மிகவும் நல்லதுங்க. இந்த ஆமையின் உருவ பொம்மை என்பது உலோகத்தாலோ அல்லது கிறிஸ்டலாலோ செய்யப்பட்டிருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அதனுடைய உருவ பொம்மை என்பது நமது வீட்டில் இருந்தால் செல்வ வளமானது அதிகரிக்கும். நிறைய பேர் வந்து வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்காக ஒரு சின்ன தட்டில் தண்ணீர் விட்டு அதில் ஆமை பொம்மையை வச்சுருப்பாங்க. சிலர் வந்து இந்த ஆமை பொம்மைகளை வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சு வழிபடுவாங்க. ஏன்னா ஆமை என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக வருவதால் அதை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுபவர்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து இந்த ஆமை பொம்மையின் உருவ மோதிரத்தை வந்து அணிந்து கொள்வார்கள். மேலும் சிலர் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்வாங்க. அது எந்த ஆமையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கல்லாமை இயலாமை முயலாமை, இதை பற்றி தாங்க சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்னது இந்த கடல்வாழ் உயிரினத்திற்கு பொருந்தாதுங்க. இந்த கல்லாமை இயலாமை முயலாமை அறியாமை போன்ற ஆமைகளுக்கு தான் அது பொருந்தும். மேலும் இந்த ஆமை பொம்மைகளையும் உருவங்களையும் நம்ம வைப்பதால் இது வந்து தனவசியமும் பணவசியமும் ஏற்படுத்தும். இது வந்து வியாபார ஸ்தலங்களிலும் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் நம்ம வைப்பதால் நமக்கு ஜனவசியமும் பணவசியமும் அதிகமாக ஏற்படுங்க. இந்த ஆமை சின்னங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்பதால் நமக்கு பணவசியமானது ஏற்பட்டு பணவரவு அதிகரிக்குங்க. மேலும் நம்ம பழங்கால கோவில்களெல்லாம் பார்த்தோம்னா, இந்த ஆமை பள்ளி மற்றும் மீன் போன்ற உயிரினங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருப்பதை நம்ம இயல்பாகவே பார்க்கலாம். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட குறியீடு அல்லது அதிர்ஷ்ட சின்னம் என்னவென்றால் ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு கூடவா அதிர்ஷ்டத்தின் குறியீடு என்று கேட்டீர்களானால், ஆமாங்க. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நமது வீட்டில் வைத்திருந்தாலும் அல்லது உபயோகப்படுத்தினாலும் அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் குறியீடு தாங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்ப்ரிங்குக்கு எவ்வளவு தான் அழுத்தம் கொடுத்தாலும் அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கே வந்துவிடுங்க. அதே போல் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நமது வீட்டிலோ அல்லது நமது பர்ஸிலோ அல்லது நாம் வியாபாரம் செய்யும் இடங்களிலோ வைப்பது என்பது மிகவும் நல்லதுங்க. அதாவது ஸ்ப்ரிங் வச்ச பேனா அது போன்று நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது மிகவும் நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வைக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பயன் என்றால், நமக்கு வந்து வியாபாரம் நல்லா லாபத்தோடு நடக்கிறதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அதில் எவ்வளோ எதிர்ப்புகள் மற்றும் தடைகள் இருந்தாலும் நம்ம மறுபடியும் துள்ளி எழுந்து ஒரு புது உத்வேகத்துடன் நல்ல ஒரு சிறப்பாக அந்த வியாபாரத்தை நடத்த முடியுங்க. இந்த அதிர்ஷ்ட குறியீடுகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதால் நமது வீட்டிலும் மற்றும் நம்மை சுற்றியும் ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் வந்து அதிகரிக்கும். இது சொல்லியிருக்கும் அதிர்ஷ்ட குறியீடுகளில் உங்களால் எவ்வளவற்றை பயன்படுத்த முடியுமோ அதை வந்து பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக அதிர்ஷ்ட காற்று மற்றும் அதிர்ஷ்ட தேவதை என்பது உங்களது வீட்டு கதவை தட்டும். மேலும் முன்னேற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.